மூன்றும் திசைகளின் விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிப்பீர். நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம். மலேசியாவில் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக அறிவிப்பீர் என்று தங்களை உம்மா நலன் காக்கும் அமைப்பு என்று கூறிக்கொண்ட 50 பேர் அடங்கிய கும்பல் ஒன்று இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. இலங்கையை தளமாக கொண்ட இந்த அமைப்பை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக மலேசிய அரசாங்கம் இப்போதே அறிவிக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் தங்கள் இனத்திற்கும் வருங்கால சந்ததியினருக்கும் இந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அதன் ஆதரவாளர்கள் ஒரு மிரட்டலாக விளங்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் இது தேசிய பாதுகாப்புக்கு ஒரு மிரட்டலாக விளங்கும் என்றும் அந்த இஸ்லாமிய அமைப்பின் தலைவர் அமினுடின் இயாயா தெரிவித்தார். இந்த அமைப்பில் ஜாசேக அரசியல் தலைவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளது மிகப்பெரிய மிரட்டலை ஏற்படுத்தியுள்ளது என்றும் விடுதலை புலிகளின் அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை தொடரப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்விவகாரத்தில் சட்டத்துறை தலைவர் டோமி தோமஸ் தலையிட்டால் போராட்டம் வெடிக்கும் என்றும் அந்த கும்பல் எச்சரித்துள்ளது. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு செயலற்று போன தமிழ் ஈழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆதரவாளர்கள் என்று கூறி ஜாசிகாவை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட கைது நடவடிக்கையின் பின்னணியில் சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜாகிர் நாயக் இருக்கக்கூடும் என்று ஜாசிக இளைஞர் பிரிவின் முக்கிய தலைவரான சதீஷ் முனியாண்டி கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நாட்டில் இனங்களுக்கு இடையிலான சமய நல்லிணக்கத்தை சீர்குலைத்து வரும் ஜாகிர் நாயக்கின் மலேசிய வருகைக்கு பின்னரே இதுபோன்ற நடக்கக்கூடாத சம்பவங்கள் எல்லாம் நிகழ்கிறது என்று குறிப்பிட்ட பாகண்டாலாம் ஜாசேக சட்டமன்ற உறுப்பினருமான சதீஷ் முனியாண்டி இந்தியாவினால் தேடப்பட்டு வரும் மிகப்பெரிய பணப்பட்டுவாடா குற்றவாளியான ஜாகிர் நாயக்கிற்கு எதிராக கூறப்பட்டு வந்த குற்றச்சாட்டுகளை சமணப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக இந்த கைது வேட்டை அமைந்திருக்கலாம் என்று தாங்கள் சந்தேகப்படுவதாக சதீஷ் முனியாண்டி குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகளுடன் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட 12 பேரில் ஐவர் செய்து கொண்ட ஹப்பியஸ் கோப்பஸ் விண்ணப்ப மீதான வழக்கு மனுவை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை தள்ளுபடி செய்தது. ஆட்குணர் மனு என்று அழைக்கப்படும் ஒருவரை தடுப்பு காவலிலிருந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதை வகை செய்யும் ஹப்பியஸ் கோப்பஸ் வழக்கு மனு இந்த ஐவருக்கும் இனி தேவையில்லை என்றும் அது நடைமுறைக்கு ஏற்புடையது அல்ல என்றும் உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆணையாளர் அகமது ஜாரில் முகமது சல்லே தமது தீர்ப்பில் தெரிவித்தார். இரு ஜாசேக சட்டமன்ற உறுப்பினர்களான பி குணசேகரன், ஜி சாமிநாதன் மற்றும் எஸ் சந்துரு, வி சுரேஷ்குமார், எஸ் அறிவானந்தன் ஆகியோரை அந்த 5 நபர்கள் ஆவர். இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டது சட்டவிரோதமானது என்றும் வழக்கறிஞர் ராம் கர்பால் சிங் வாதிட்ட போதிலும் இந்த 5 நீதிமன்றத்தில் கடந்த வாரம் ஆஜர்படுத்தப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு விட்டதால் இந்த மனு மீதான விசாரணை அவசியமில்லை என்று நீதித்துறை ஆணையாளர் தீர்ப்பில் தெரிவித்தார். இதனிடையே சுஸ்மா சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த 12 பேரையும் போலீசார் விடுவிக்க வேண்டும் என்று கோரி கடந்த சில தினங்களாக ஜொகூர், மலாக்கா, ஸ்ரம்பான், பினாங்கு ஆகிய மாநிலங்களில் அவர்களின் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இரவு வேளைகளில் தீபம் ஏற்றி போராட்டம் நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவின் பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக விளங்கிய தோட்ட தொழிலாளர்களின் வீட்டுடைமை திட்டத்தை அமல்படுத்த கோரி வரும் டிசம்பர் மாதம் நாடாளுமன்ற வளாகத்தில் மிகப்பெரிய தோட்ட தொழிலாளர் போராட்டம் வெடிக்கும் என்று தோட்ட தொழிலாளர் ஆதரவு குழு இன்று அறிவித்துள்ளது. PSM எனப்படும் மலேசிய சோசியலிச கட்சியின் ஆதரவுடன் இன்று கோலாலம்பூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பேசிய தோட்ட தொழிலாளர் ஆதரவு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கார்த்திக், 1999 நாடாளுமன்ற வளாகத்தில் நடத்தப்பட்ட தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு நாடு தழுவிய நிலையில் தோட்ட தொழிலாளர் பங்கேற்கும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக இது விளங்கும் என்று குறிப்பிட்டார். போராட்டம் என்னன்னா வந்து வீடுடைமை திட்டமும் அடிப்படை சம்பளமும், அது ஆரம்ப ஒரு 30-40 வருஷம் போராட்டம். இது 93-94 தான் வந்து முதல் வந்து 9 வருஷத்துக்கு பிறகு எஸ்டேட் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கை அடிப்படை சம்பளமும் வீடுடைமை திட்டத்தை வந்து எடுத்து வந்து கடைசியாக அது ஒரு 10 வருஷம் காலகட்டம் 99 கடைசியாக. PSM கட்சியின் துணைத் தலைவர் எஸ் அருட்செல்வன், சமூக ஆர்வலர் சிவரஞ்சனி முன்னிலையில் நடைபெற்ற இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் தோட்டங்கள் மேம்பாட்டு அலையில் பாதிக்கப்படும் போது
அவர்களுக்கு தோட்ட நிர்வாகம் கட்டாயமாக சொந்த வீட்டுடைமை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை டிசம்பர் மாதத்தில் நடத்தப்படும் போராட்டத்தின் போது முன்வைக்கப்படும் என்று கார்த்திக் தெரிவித்தார். இந்த விஷயம் இன்னும் பல பல தோட்ட பிரதிநிதிகள் நம்மளுடைய இந்த குழுல இல்லாதவங்களுக்கு போய் சென்று அடையணும். அவங்க நம்மள தொடர்பு கொள்ளலாம். அவங்க வந்து நம்ம தோட்ட தொழிலாளர் ஆதரவு குழுவுடன் தொடர்பு கொள்ளலாம். கார்த்திக் வந்து தொடர்பு கொள்ளலாம். வர 3ஆம் தேதி டிசம்பர்ல காலையில 11 மணிக்கு பார்லிமெண்ட்க்கு நம்ம வந்து போறோம். தோட்ட தொழிலாளர்களின் வீட்டுரிமை திட்டத்துக்கான சட்டத்தை வந்து அரசாங்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகஜர் வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம். நீதியை நிலைநிறுத்த வேண்டிய செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் அரசு தரப்பில் வழக்கிற்கு தலைமையேற்கும் துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவரின் தரப்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் ஒருவர் ஆகியோர் கூட்டு சேர்ந்து லஞ்சம் வாங்கிய மிகப்பெரிய ஊழல் வழக்கு நாளை புதன்கிழமை ஷா ஆலம் செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு வரவிருப்பதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. எனினும் சம்பந்தப்பட்ட நீதிபதியின் பெயரை வெளியிட மறுத்த ஊழல் தடுப்பு ஆணையம் மலேசிய வரலாற்றில் நீதிபதி சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஊழல் வழக்கு இதுவென அறிவித்துள்ளது. வழக்கின் தன்மையை இப்போதைக்கு வெளியிட முடியாது என்றும் நாளை புதன்கிழமை வரை காத்திருக்கும்படியும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. துணி சலவை சேவை மையத்தில் துணி உலர வைக்கும் எந்திரத்திற்குள் பூனையை தள்ளி அது சாகும் வரை அதன் அலறல் சத்தத்தை கேட்டு மகிழ்ந்து அப்பூனையை மிக கொடூரமாக கொன்ற 42 வயது கே கணேஷ் என்பவருக்கு செலாயாங் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 34 மாத சிறை தண்டனை விதித்தது. வளர்ப்பு பிராணி மற்றும் மிருகங்களுக்கு எதிராக இழைக்கப்படும் இக்கொடூர செயலை மனிதாபிமானமற்ற செயல் என்று வர்ணித்த செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி ரஷீலா கசாலி, இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் குற்றம் புரிந்த கணேசிற்கு 40,000 வெள்ளி அபராதத்தையும் விதித்தார். இதர 2 நபர்களுடன் கூட்டு சேர்ந்து புரிந்த இக்குற்றத்திற்கு கணேசிற்கு கடுமையான தண்டனை அளிக்குமாறு ப்ராசிக்யூஷன் தரப்பினர் கேட்டுக்கொண்டனர். எனினும் இத்தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யவிருப்பதாக கணேசின் வழக்கறிஞர் எஸ் முத்துவீரன் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து 20,000 வெள்ளி ஜாமீனில் கணேஷ் விடுவிக்கப்பட்டார். பைக் ஹேலிங் எனப்படும் கிராப் போன்று மோட்டார் சைக்கிள் டாக்ஸி சேவை ஒரு முன்னோடி திட்டமாக கிள்ளான் பள்ளத்தாக்கில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் அமல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் இன்று அறிவித்துள்ளார். இந்த பைக் ஹேலிங் மோட்டார் சைக்கிள் சேவை இந்தோனேசியாவில் கோ ஜெக் என்ற பெயரில் செயல்படும் வேளையில் தாய்லாந்தில் கோ பைக் என்ற பெயரில் சேவை வழங்கப்பட்டு வருகிறது. டாக்ஸியை போன்று மோட்டார் சைக்கிளில் ஒரு பயணி மட்டுமே ஏற்றிச் செல்ல அனுமதிக்கப்படுவர் என்று அந்தோனி லோக் குறிப்பிட்டார். இந்த சேவையை வழங்கும் நிறுவனத்தில் சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டி பதிவு செய்து இருக்க வேண்டும் என்றும் 18 வயதுக்கு மேற்பட்ட பயணிகள் மட்டுமே இந்த பைக் ஹேலிங் சேவையை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவர் என்றும் அந்தோனி லோக் தெரிவித்தார். மாதந்தோறும் சமூக நலநிதி உதவியை பெற்று வருகின்றவர்களுக்கு அந்த நிதி கிடைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது குறித்து அரசாங்கம் சார்பில் துணை பிரதமர் டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் இன்று மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் மற்றும் குடும்ப மேம்பாட்டு அமைச்சின் அரசாங்க உதவியை நாடு முழுவதும் 484,282 பேர் மாதந்தோறும் பெற்று வருகின்றனர். தொழில்நுட்ப காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் அந்த உதவித்தொகை சேர்க்கப்பட்டுவிடும் என்றும் மகளிர் மற்றும் குடும்ப மேம்பாட்டு அமைச்சருமான வான் அசீசா தெரிவித்துள்ளார். கடந்த 25 ஆண்டுகளில் தற்காப்பு அமைச்சுக்கு சொந்தமான 16 பிரதான நிலங்கள் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பதாகவும் இவற்றில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதாகவும் கூறப்படுவது தொடர்பில் அந்த 16 நில பரிவர்த்தனை தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தனது விசாரணையை முடுக்கியிருப்பதாக அந்த ஆணையத்தின் தலைமை ஆணையர் லத்தீஃபா கோயா தெரிவித்துள்ளார். தேசிய முன்னணி ஆட்சியில் நிகழ்ந்துள்ள மிகப்பெரிய ஊழல்களில் இதுவும் ஒன்று என்று கூறப்படும் வேளையில் இந்த ஊழல் தொடர்பில் ஏற்கனவே தற்காப்புத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த முன்னாள் துணை பிரதமர் அகமது ஜாகித் ஹமீடி மற்றும் ஹிசாமுடின் துன் ஹுசேன் ஆகியோர் SPRM ஆணையத்தினால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இந்த நில பரிவர்த்தனையால் பல முக்கிய இடங்களில் இருந்து தற்காப்பு அமைச்சுக்கு சொந்தமான பிரதான நிலங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் கூறப்படுகிறது. 1MDP ஊழல் தொடர்பில் மலேசிய போலீசாரால் தேடப்பட்டு வரும் தொழிலதிபர் ஜோ லோ உட்பட தங்கள் நாட்டில் முதலீடு செய்யும் நோக்கத்திற்காக தவறுதலாக கடப்பிதழ் வழங்கப்பட்ட நபர்களின்
அந்த முக்கிய பயண ஆவணத்தை சைப்ரஸ் அரசாங்கம் மீட்டுக் கொள்ளும் என்று அந்நாட்டின் அதிபர் உறுதியளித்துள்ளார். மத்திய தரைக்கடலில் கிழக்காக துருக்கிக்கும் சிரியாவிற்கும் இடையில் விற்றிருக்கும் ஒரு தீவு நாடான சைப்ரஸ் நாட்டில் ஜோலோ பதுங்கியுள்ளதாக சராவா ரிப்போர்ட் கூறுகிறது. சுமார் 2 கோடியே 50 லட்சம் வெள்ளி மதிப்பில் ஒரு மாளிகையை சைப்ரஸ் நாட்டில் ஜோலோ வாங்கியதன் காரணமாக அவருக்கு அந்நாட்டில் குடியுரிமையும் கடப்பிதழும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கடப்பிதழை பெறும் நோக்கிலேயே ஜோலோ சைப்ரஸ் நாட்டில் அடைக்கலம் புகுந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் அனைத்துலக முதலீட்டாளர்களுக்காக சைப்ரஸ் அரசாங்கம் வழங்கும் அந்த கோல்டன் பாஸ்போர்ட் கடப்பிதழ் ஜோலோவும் பெற்றிருப்பதால் அதனை அரசாங்கம் மீட்டுக் கொள்ளும் என்று சைப்ரஸ் நாட்டின் அதிபர் நிக்கோஸ் அனஸ்டியாசியாட்ஸ் உறுதியளித்திருக்கிறார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 10 மணிக்கு.